முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்ட் கால் கொடுங்கள் 9600 21478. அவர் எல்லாரையுமே சமநிலையா தான் பாப்பாரு. என்ன தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அப்படிதான் பேசுவேன். இப்போ ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறோம். அப்படியா? சரிப்பா, பண்ணு பண்ணு பண்ணு. அந்த ஒரு உண்மையான பாசமா இருக்கும். உங்களுக்கு காம்படிஷன் எப்படி இருக்கு? இளைஞரணி தலைவர் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு திராவிட இளவரசனுக்கும் தமிழ் தேசிய இனத்தின் போராளியின் மகனுக்குமாக தான் இந்த போட்டி இருக்கும். இதுல வெற்றி தோல்வியை காட்டிலும் நாங்கள் உறுதியாக நின்று சண்டை செய்யணும். நாட்டை இவ்வளவு தூரம் கடனாளி ஆக்கிட்டீங்க, உங்க வீட்டை பார்த்தா அப்படி தெரியல எங்களுக்கு. உதயநிதி அண்ணா வீட்டை பாருங்க, ஸ்டாலின் ஐயா வீட்டை பாருங்க, இபிஎஸ் ஐயா வீட்டை பாருங்க, ஓபிஎஸ் ஐயா வீட்டை பாருங்க, இவங்கெல்லாம் ஏழ்மையில இருக்க மாதிரி தெரியுதா? ஒரு மண்ணின் தேவையை வந்து பூர்த்தி செய்யற நிலைமையில திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஒரு உச்சபட்சமாவே அவங்களுக்கு அதான் தோணுது. இப்ப நீங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு கேக்குறோம்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் 1000 ரூபா தரேன்ல, இன்னொரு கேம்புக்கு போறோம், அதான் 1500 ரூபா தரோம்ல. இந்த 1000 ரூபா 1500 ரூபாவை எங்க இருந்து எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே 500,000 கோடி கடன்ல இருக்கும்னு நிதியமைச்சரே சொல்றாரு. அப்படி இருக்கக்குள்ள எங்க இருந்து நீங்க எடுப்பீங்க? இல்லை, நீங்கள் இவ்வளோ சமூக நீதி பேசுகிறீங்க, இவ்வளோ என்னென்னமோ பேசுகிறீங்களே. நீங்கள் ஒரு அடிப்படை கோரிக்கையை உங்களால் நிறைவேற்ற முடியலையே. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இது மூணுத்தையுமே ஒரு அரசாங்கம் தர முடியலையே உங்களால். இவ்வளோ வருஷம் இருந்த நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அந்த ஒரு ஆதங்கம் தான் ஒரு ஒரு சாமானியனான ஒரு 90s கிட்ஸு அரசியலுக்கு வரத்துக்கான காரணம் அதுதான். நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷாத். நம்ம கூட நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயசிம்மராஜன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவரை பத்தி ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எக்ஸ் எம்பியோடைய பையன், தமிழ் தேசியத்தை சார்ந்தும் சீமான் அவர்கள் கட்சியில இணைந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் சீமான் அவர்கள் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு இடத்துலயும் பிரதர் வணக்கம். வணக்கம். எடுத்ததுமே உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுமே இந்த கேள்வியை கேட்கணும்னு எல்லாருமே விருப்பப்பட்டிருப்பாங்க. அதிமுகல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஏன் தமிழ் தேசியம், ஏன் சீமான்? ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தேடல் இருக்கும். அப்படி இருக்கையில் எனக்கு ஒரு தேடல் இருக்குது. நம்ம வரலாறை படிக்கும்போது நம்ம இனத்தோட பெருமையெல்லாம் படிக்கிறோம். நம்ம இனத்தோட பெருமையை படிக்கும்போது நம்ம இனம் எப்படி வாழக்கூடிய ஒரு இனம், எப்படி வாழ்ந்துருக்கணும், எதனால் வீழ்ந்தோம் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ள சரி ரைட்டு, நம்ம மேதகு வி பிரபாகர் எங்கள் தேசிய இனத்தின் தலைவர், அவரை பற்றி படிக்கும்போது சரி இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு, இப்படி ஒரு ஈழம்ன்றது வந்து ஒரு அவ்வளோ பெரிய சுற்றளவு இல்லை, ஒரு சின்ன ஒரு நாடு, அந்த நாட்டில் இவ்வளோ ஒரு கட்டமைப்பு, இப்படி ஒரு ஒரு செல்வாக்கு, இப்படி ஒரு கட்டமைப்பு, இப்படி ஒரு ஆட்சி முறையை கொடுத்த ஒரு மன்னன், எப்படி இது நம்ம ஏன் தமிழகத்தில் இல்லைன்ற ஒரு தேடல் இருந்துச்சு. அப்படி பார்க்கக்குள்ள சரி ரைட்டு, இது சரிப்பட்டு வராது, இங்கே நம்ம திரும்பி அதிமுகவோ திமுகவையோ நம்ம நம்பி இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறோம். அரசியல் வேணாம், அரசியல் புரிதல் நம்மளுக்கு, அரசியல் இங்கே சரிப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இவரை நம்ம அப்பாவை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே தேசிய தலைவரை கைவிட்டு இதை வந்து பேச வேணாம், அது நடந்து முடிஞ்ச கதை, கடந்து போவோம்னு விட்டும்போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதை கடந்து போகிறதா தயாராக இல்லை. அந்த இனத்தின் வழியிலிருந்து அதை பார்த்து கூடயே நெருங்கி இருந்ததுனால அதை கடந்து போக தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் கூட நான் பயணித்தாதான் கரெக்டாக இருக்கும், அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, பார்க்குறோம், படிக்கிறோம், அது கூடவே உளவியல் ரீதியாக வாழ்கிறோன்னும் போது நம்மளும் அதே தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுத்தேன், அப்பா கூட இருக்கணும்னு முடிவு பண்ணேன். சீமான் அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு கண்டிப்பாக அதை கேட்கணும்னு அப்படின்னு எல்லாருமே. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம். நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் அப்படின்றத ஒரு விஷயம். அவர் வந்து க்ளோஸ்ன்றதை காட்டிலையும் அவர் வந்து எல்லாரையுமே ஒரே ஒரு சமநிலையில் தான் நேசிக்கிறார். இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு மனிதன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் வாடா தம்பி, போடா தம்பி, வா தங்கச்சி, இப்போ என்னைய வாடா மானே அப்படின்னு தான் பேசுவார். அவர் வந்து ரொம்ப நெருக்கம் அப்படின்லாம் சொல்லி டேர்ம் பண்ண வேணாம், அவர் எல்லாரையுமே சமநிலையாக தான் பார்ப்பார். அவர் ஒரு இப்போ உண்மையிலே உங்களை உளமார நேசிப்பார், அது அவர் கண்ணில் தெரியும். என்ன தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அப்படிதான் பேசுவார். இப்போது வந்து இப்போது ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறோம். அப்படியா? சரிப்பா, பண்ணு பண்ணு பண்ணு. அந்த ஒரு ஒரு உண்மையான பாசமாக இருக்கும். அதை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், தெரியாதவங்களுக்கு கஷ்டம். ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போது இப்போ நான் இருக்கேன், அப்படி எதிரில் அதிமுக திமுகவை
விமர்சிக்கணும், அதை வந்து நான் எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க சீமான் அவர்கள். நீங்கள் சீமான் அவர்கள்கிட்ட போயிட்டு இவ்வளோ நெருக்கமாகவும் அவருக்கு நம்பகத்தன்மை ஒரு தன்மையான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? எதிர்ப்புன்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. இருக்க தான் செய்யும், இருந்துச்சு. அதாவது எதுக்கு ஏன், அதாவது எங்கள் அப்பாவும் ஒரு புலிகள் ஆதரவு தான். அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் அதை வெளிக்கொண்டு வர முடியலை. ஆனால் அதே தப்பை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன் நான். அப்படி இருக்கையில் இந்த எதிர்ப்பெல்லாம் கடந்து வந்தால் தான் நம்ம இலக்கை நோக்கி போக முடியும். இன்னொரு விஷயம், உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதியில் என்ன மாதிரி நிலவரம் இருக்குது, நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஹானஸ்டாக மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? மக்களோட ரெஸ்பான்ஸ் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து உளமாற ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்குள்ளே நம்ம அந்த மாற்றத்தை எப்படி கொடுக்க போகிறோன்றது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இலவசங்களை காட்டி மயக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து டிவி, மிக்சி, வாஷிங் மிஷினு, லொட்டு, லோசுக்கு, அது எது பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிற இலவசங்களாக இருக்கட்டும், கொள்கைகளாக இருக்கட்டும், மக்கள் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு பயத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் பகுதியில் இருக்கார், பகுதி செயலாளரோ இல்லாட்டி வாட்ட செயலாளரோ, நீ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறியாம, இந்த மாதிரி ஒரு த்ரெட்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. இளைஞர்கள் எங்களை ரொம்ப நம்புகிறாங்க, அதை நாங்கள் கைவிட போகிறதில்ல. தொகுதிவாழ் மக்கள் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, 20 வருஷம் கடந்த 20 வருஷத்தை மட்டுமே நம்ம பேசுவோமே, 20 வருஷமாக கோரிக்கைகள் மட்டுமே வச்சு 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 ஏமாந்த நிலையில் இருக்காங்க. 20 வருஷமாக நான் சொல்கிறது ரொம்ப போவேணா. இந்த நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நின்று ஜெயிச்ச இடம். ஐயா கலைஞர் நின்றுருக்காரு, அன்பழகன் ஐயா நின்றுருக்காரு, அப்படி அவங்களாம் நின்று ஜெயிச்ச இடம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மன விரக்திக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய தலைவர்களே வந்து நம்ம நிற்கிறோம், நம்ம இவ்வளோ நாள் கோரிக்கை வைக்கிறோம், இன்னும் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலைக்கில் தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இருக்குது. சரி சின்ன பசங்க நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு செலுத்துகிறோம்ப்பா, இந்த வாட்டி நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம், நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களை தள்ளிட்டு போகுது. உங்களுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குது? இளைஞர் அணி தலைவர் உங்களுக்கு எதிராக நிற்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு போட்டி எப்படி இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு திராவிட இளவரசனுக்கும் தமிழ் தேசிய இனத்தின் போராளியின் மகனுக்குமாக தான் இந்த போட்டி இருக்கும். இதில் வெற்றி தோல்வியை காட்டிலையும் நாங்கள் உறுதியாக நின்று சண்டை செய்கிறோம். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, நாங்கள் வெற்றி தோல்வியை யோசிக்கிறதே இல்லை. கருத்தியல் ரீதியாக எங்கள் கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறோம், உறுதியாக ஜெயிப்போம். இப்போ 2016 இருந்த ஒரு நிலை 2019 இல்லை, 2019 இருந்த நிலை 2021 இல்லை, கூடிய விரைவில் நாங்கள் மாற்றி காட்டுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த இது பொறுத்த வரைக்கும் நம்ம தொகுதியில் வந்து 234,000 வாக்காளர் இருக்காங்க, சொச்சம் அப்படி இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக குடும்பம், திமுக வட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்கள சார்ந்து இருக்க மக்கள் இருக்காங்க. அண்ணா திமுகவில் ஒரு இது இருக்காங்க. இப்போ அவங்க வழி வர வாரிசு அவங்கெல்லாம் வந்து திமுகவை தான் விரும்புவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். இப்போ அவங்களுக்கு உச்சபட்ச ஐடியாலஜியே எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கே சேஃபாக வாழணும், அவ்வளோதான் இருக்குமே ஒழிச்சு, ஒரு மண்ணின் தேவையை வந்து பூர்த்தி செய்கிற நிலைமையில் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஒரு உச்சபட்சமாகவே அவங்களுக்கு அதான் தோணுது. இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறோம்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் 1000 ரூபா தரேன்ல, இன்னொரு கேம்புக்கு போகிறோம், அதான் 1500 ரூபா தரோம்ல. இந்த 1000 ரூபா 1500 ரூபாவை எங்கே இருந்து எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே 500,000 கோடி கடனில் இருக்கோன்னு நிதியமைச்சரே சொல்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ளே எங்கேருந்து நீங்கள் எடுப்பீங்க? நாட்டை இவ்வளோ தூரம் கடனாளி ஆக்கிட்டீங்க, உங்கள் வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே எங்களுக்கு. திமுக நான் வந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறேனே, உதயநிதி அண்ணா வீட்டை பாருங்கள், ஸ்டாலின் ஐயா வீட்டை பாருங்கள், இபிஎஸ் ஐயா வீட்டை பாருங்கள், ஓபிஎஸ் ஐயா வீட்டை பாருங்கள், இவங்கள்லாம் ஏழ்மையில் இருக்க மாதிரி தெரியுதா? இந்த நாட்டை வந்து உங்களை வந்து சீஃப் மினிஸ்டராக வச்சு அழகு பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவராக வச்சு அழகு பார்க்குறோம், நாங்கள் ஓட்டு செலுத்தி உங்களை உள்ளே அனுப்புகிறோம். உங்களுக்கு ஓட்டு செலுத்தி ஒரு 30 வருஷமாக நான் ரோட்லேயே தான் நின்றுருக்கேன், குடிசை வீட்டில் தான் நின்றுருக்கேன், குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் நீங்கள் அந்த கேள்வி வருதில்ல, அப்போ மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சித்தாந்தத்தை அவங்க உள்வாங்கிறது எப்போ வாங்குவாங்கன்னா, திரும்ப திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்குன்னு அவனுக்கு உளவியல் ரீதியாக புரியணும், அப்போ தான் அவன் உள்வாங்கி வெளியே வருவாங்க. இப்போ நீங்கள் இனம் சார்ந்து இயங்கினாலும் அடிப்படை ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் உங்கள் தொகுதிக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதாவதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப காமன் மேனாக இதை பேசணும்னா, ஒரு வெள்ளைக்காரனை பார்த்தா நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது.
ஏன்னா அவன் வெள்ளையாக இருக்கானா இல்லை படிச்சிருக்கானான்றது தெரியல, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு ஸோ ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு ஃப்ரான்ஸ்காரரை மீட் பண்ணுறோம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி. ஒரு ஸ்விஸ் பீப்புள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருது. நம்மளோட மக்கள் நம்மளை எப்படி பார்க்கணும் எப்படின்னா, நாங்கள் இப்போ எதுக்கு வரோன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தமிழர்களை அந்த லெவலில் வைப்போம், அந்த ஒரு தளத்துக்கு தள்ளிடுவோம். படிப்பு, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போது மேதகு பிரபாகரன் தலைவர் எங்கள் தலைவர் அவரோட கண்ட கனவு எப்படின்னா, 200 வருஷம் கழிச்சு என் இனம் எப்படி வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கனவை கண்டிருக்காரு. அவரோட பிள்ளைங்க நாங்கள் அதை உள்வாங்கி இதை செயல்படுத்தி காட்டணும்னு நம்ம ரோட்டுக்கு வரோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பார்க்குறோம், நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சிஸ்டம் உலக தரத்தில் இருக்கும். நாங்கள் இந்தியா கூட போட்டி போட வரல, இந்தியா கூட நாங்கள் இது பண்ண வரல, உலக சர்வதேச அளவில் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். எஜுகேஷன் எங்கள் மக்களுக்கு சரியாக போய் சேர்ந்துருச்சுனாலே அடுத்து அவனோட திங்கிங் மாறிடும், எங்களோட திங்கிங்கே மாறிடும். இந்த உளவியல் ரீதியாக நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இது சரி அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் இருந்த ஒரு ஸ்கீமில் இருந்து நாங்கள் வெளியே வந்து பார்ப்போம், அப்போ தான் இங்கே நடக்கிற அவலங்கள் நம்மளுக்கு தெரியும். அடுத்து உயர்தர மருத்துவத்தை கொடுப்போம். எங்கள் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு மருத்துவம் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷனரி பீப்புள் இருக்கோம் நாங்கள், எங்களை நம்பி மக்கள் வந்தாங்கன்னா எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான பிளானும் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், வச்சுருக்கோம்ல. எல்லாத்துக்கும் தான் மக்கள் காசு கொடுக்குறாங்கல்லங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்குமே வரி போடுறீங்க, இந்த வரி பணம்லாம் எங்கே? எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரி, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு வரி அதுக்கு வரி, இப்போது சுங்கசாவடி வரி, எல்லாத்துக்குமே வரி. எங்கக்கிட்டேருந்து காசை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எங்கே எங்களுக்கான திட்டங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? திருப்பி அரசியல் எலெக்ஷன் வரும்போது இலவசங்களை காட்டி இன்னும் கடனாளியாக தான் ஆக்கிட்டு, இந்த ஒரு முரண்தான மேட்டர். உங்கள் தொகுதிகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணக்கெடுத்து வச்சுட்டீங்க? இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போது கடந்த 20 வருஷம் மட்டுமே நம்ம எடுப்போமே, ஒரு சில இடத்த மட்டுமே நான் பேசுகிறேன். இப்போது கிட்டத்தட்ட நம்ம மண்ணின் பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்தினாங்க, இது உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து எப்படி கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கோரிக்கை வைக்கிறாங்க, பட்டா கொடுங்க எங்களுக்கு, நாங்கள் இதே இடத்துல வாழ்ந்து பழகிட்டோம், எங்களுக்கு வேறு இடத்துக்கு அனுப்பாதீங்க. இந்த இந்த அவல நிலைக்கு இந்த இரு திராவிட கட்சிகளுக்கும் சம பங்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போது நான் இங்கேயே வாழ்கிறேன், இப்போது பக்கத்தில் இருக்க பெயிண்டராக நான் வாழ்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு குடிசையில் இருக்கேன், ஒரு பெயிண்டராக நான் வாழ்கிறேன், இங்கே இருக்கிற என் பகுதியில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் பெயிண்டர்னு தெரியும், எனக்கு ஒரு ஒரு வருமானம் இருக்கும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் அப்புறப்படுத்தி இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவன் எங்கள் வருமானம் கேட்கல, அதான இங்கே விஷயம், எங்களை மாற்றுங்க, எங்களை இது பண்ணுங்கன்னு கேட்கல. நாங்கள் இருக்கிற பகுதியில் எங்களுக்கு ஒரு தரமான குடியிருப்பு கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க, அது உங்களால் முடியல. அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்கல்ல, நீங்கள் இவ்வளோ சமூக நீதி பேசுகிறீங்க, இவ்வளோ என்னென்னமோ பேசுகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு அடிப்படை கோரிக்கையை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது மூணுத்தையுமே ஒரு அரசாங்கம் தர முடியலையே உங்களால், இவ்வளோ வருஷம் இருந்த நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அந்த ஒரு ஆதங்கம் தான் ஒரு ஒரு சாமானியனான ஒரு 90s கிட்ஸு அரசியலுக்கு வரதுக்கான காரணம் அதுதான். ஏன் உங்களால் பண்ண முடியல, ஏன் எங்களை இந்த நிலைக்கு தள்ளினீங்க? உங்களை நம்பி இவ்வளோ வருஷம் நாங்கள் இருந்திருக்கோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் இருக்கீங்க, உங்களை நம்பி நாங்கள் பயணிச்சிருக்கோம், எங்களை ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டீங்க? நாங்கள் இப்போ எவ்வளோ வசதி வாய்ப்பாக எங்கள் மக்கள் நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கணும், சந்தோஷமான ஒரு மனநிலையில், அந்த ஒரு வெறுப்பு தான் வேற ஒன்று. உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அவர்களை தான் வந்து நிறுத்தியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்றது, அது என்ன நடந்துச்சு? இப்போ 1st February வந்து ஒரு அறிமுக கூட்டம் நடக்குது. அப்போது அப்பா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது வெறும் ஒரு அறிமுகம் தான், இது ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவி உட்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. நான் அன்றைக்கி அங்கே அறிமுக கூட்டத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வந்து அவங்க நம்ம கட்டமைப்பு குழு எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மன்சூர் அலிகான் கரெக்டாக வருவாங்கன்னு. நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு சரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஐயா வந்து ஒரு துடிப்பான ஒரு, உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஸ்பிரிட்டான ஒரு ஆள், அவர் வந்து ஃபோன் பண்ணிக்க சொன்னார், தம்பி இது மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஐயா வாங்கய்யா நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் அவரை சந்திக்க போகிறோம். சந்திக்க போகக்குள்ள அவரை பார்க்கும்போது, எனக்கு தொகுதியை சுற்றி காட்டுங்க, நான் மக்களை பார்க்கணும் அப்படின்றாரு. தொகுதியை ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி காட்டினோம், தொகுதி பொறுப்பாளர்கள் மட்டும்தான் போயிருந்தோம், தொகுதியை ஃபுல்லாக சுற்றி காட்டினோம்.
சுற்றி காத்துட்டு அவர் ஆ சரி சரி சரின்னாரு. என்ன யோசிச்சாருன்னு தெரில, இல்லைப்பா நான் என்ன ஜெயிக்கணும் அப்படின்ட்டாரு டப்புன்னு. சரி தோக்கிறதுக்காக வேலை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அது அது கடந்து போயிட்டோம் நாங்கள். அது அது தலைமைக்கும் அவங்களுக்கும் அது முரண் இல்லை, தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு அவருக்கு. அவர் நின்னா ஜெயிக்கணுன்ற ஒரு மனநிலையில் இருந்தார் அவர். அது தெரியல, அது அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. அரசியல் மக்களுக்கான சேவை எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அண்ட் நீங்கள் வெற்றி பெற எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. முடி கொட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது. ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள் 9600021478.